ஆர் பாரதி அண்ணா அறிவாலயத்தினுடைய தலைமை பிச்சைக்காரன் சொல்லலாம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இவரு அப்ப பயங்கரமா ஒரு விஷயத்தை சொன்னார் அது வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஜப்பானுக்கு இங்கு இல்லாத நேரம் பார்த்து ரைடு பண்ணிட்டாங்க இந்த ரைடு இதோட நிக்காது தலைமை செயலகத்துல நிச்சயம் ரைடு நடக்கும்னு சொல்லி நான் இப்ப ஒரு இதுல நான் சொல்லிருந்தேன் நேற்றுக்கு தலைமை செயலகத்துல நடந்தது அந்த ரைடு நடக்கும் போது அப்படியே இனிமே இங்க இருந்த நம்ம ரூம்லயே வந்து ஒருவேளை ரைடு பண்ணாலும் பண்ணி விடுவாங்க சொல்லி பின்வாசல ஓடி போனாலதான் முதலமைச்சர் இதுதான் அவருடைய தில்லு திராணி

நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருப்பவர் எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் வணக்கம் நாரதர் மீடியா நேயர்களுக்கும் விஜய் சின்னசாமி அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் பாஜக அரசாங்கம் இந்த அமலாக்கத்துறை வருமான வரித்துறை சோதனை எல்லாம் வந்து சும்மா அப்படியே கண் தொடைப்பு மாதிரி நடத்திக்கிட்டே இருக்கு ஆனா யாரு மேலேயும் நடவடிக்கையே எடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டே பாஜக அரசு மீது இருந்தது இந்த சமயத்துல செந்தில் பாலாஜி அவர்களை வந்து கைது செய்திருக்கிறது இந்த நடவடிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க ஆஹ் இது வந்து தமிழகத்துல ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தின ஒரு சம்பவம் தான் சாதாரணமான விஷயமா நம்ம இதை எடுத்துக்க முடியாது மிகப்பெரிய விஷயம் இந்த இதுல கொஞ்சம் முன்னாடி இருந்து நம்ம பார்க்கணும் போன மாசம் கடந்த மாசம் இருபத்தி ஏழாம் தேதியில இருந்து செந்தில் பாலாஜி சொந்தக்காரங்க அவங்களுடைய நண்பர்கள் அவருடைய கூடால ஒன்னா படிச்சவங்க ஒன்னா குடிச்சவங்க இவங்க வீடுகள்ல எல்லாம் இந்த ரைட வந்து நடத்த ஆரம்பிச்சது வருமான வரித்துறை ஆஹ் செந்தில் பாலாஜி அவர்களுடைய தொடர்புல இருக்கக்கூடிய இல்ல அவர்களுக்கு தொடர்பு தொடர்புல உள்ளவங்க வீடுகள்ல வந்து ரைடு அப்படிங்கிறதுல ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் ரைடு நடத்தல அது ஏன்னா ஜோதிமணி வீட்டுல மட்டும் நடத்தல செந்தில் பாலாஜிக்கு தொடர்புல உள்ள ஆட்கள்ல ஜோதிமணி வீடு மட்டும் ஏதோ என்னமோ தெரியல அவங்க மட்டும் நடத்தல வேற குறை எல்லா வீட்லயும் ரைடு நடத்திட்டாங்க ஏகப்பட்ட ஆவணங்கள்லாம் அள்ளிட்டு போயிட்டாங்க இப்ப அதுல அவங்களுக்கு என்ன அதிகாரம் அப்படின்னா அவங்க இதை ப்ரொசீட் பண்ணலாம் ஏற வருமான வரித்துறை வந்து அமலாக்கத்துறைக்கு ஆவணங்கள் எல்லாம் சப்மிட் பண்ணலாம் இப்படித்தான் அவங்க இந்த நடவடிக்கைகளை எடுக்கலாம்னு சொல்லி அவங்க சொல்ல முடியும் ரெக்கமெண்ட் பண்ண பண்ண பரிந்துரை முடியுமே ஒழிய கைது பண்ணக்கூடிய அதிகாரம் அவங்களுக்கு கிடையாது அதை தொடர்ந்து அந்த ஆதாரங்கள் எல்லாம் கையில எடுத்துட்டுதான் இப்ப வந்து அமலாக்கத்துறை இப்ப வருது இவங்களுக்கு ரைடு ரைடு பண்றதுக்கு அதிகாரம் இருக்கு அதே சமயம் கைது பண்றதுக்கும் சரியான போதுமான ஆதாரங்கள் எல்லாம் இருந்ததுன்னா அவங்க கைது பண்ணிட்டு போயிடலாம் அந்த அதிகாரம் அவங்களுக்கு இருக்கு அதனால நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அந்த ரைடு நடக்கும்போது நம்ம நாரதி மீடியா நேர்களுக்கு அப்ப சொல்லும் போதே ஒரு கருத்தை நான் பகிர்ந்துருந்தேன் இந்த ரைடு இதோட நிக்காது தலைமைச் செயலகத்துல நிச்சயம் ரைடு நடக்கும்னு சொல்லி நான் அப்ப ஒரு இதுல நான் சொல்லியிருந்தேன் நேற்றுக்கு தலைமை செயலகத்திலயும் நடந்திருக்கு ஆர் எஸ் பாரதி ரோட் சைட் பாரதி சொல்லலாம் இல்லைன்னா அண்ணா அறிவாலயத்தினுடைய தலைமை பிச்சைக்காரன் சொல்லலாம் எப்படி வேணாலும் வச்சிக்கலாம் இவரு அப்ப பயங்கரமா ஒரு விஷயத்தை சொன்னாரு அது வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஜப்பானுக்கு இங்கு இல்லாத நேரம் பார்த்து ரைடு பண்ணிட்டாங்க அவர் ஜப்பானுக்கு போயிருக்கும் போது இந்த ரைட பண்ணிருங்க அவர் மட்டும் இங்க இருந்திருந்தால் நேற்று சட்டசபையில தான் இருந்தார் தலைமை செயலகத்துலதான் அவர் இருந்தார் அவர் இருக்கும் போதுதான் செந்தில் பாலாஜியினுடைய அலுவலகத்துல தலைமை செயலகத்துல ரைடு நடந்துச்சு அந்த ரைடு நடக்கும்போது அப்படியே இனிமே இங்க இருந்த நம்ம ரூம்லயே வந்து ஒருவேளை ஆஹ் ரைடு பண்டாலம் பண்ணி விடுவாங்கன்னு சொல்லி பின்வாசல்ல ஓடி போனால்தான் முதலமைச்சர் இதுதான் அவருடைய தில்லு திராணி இதெல்லாம் வந்து வெத்து வேட்டுகள் பேசுறது மட்டும் நல்ல பெரிய இதா பேசுவாங்க பெரிய அதாவது இவங்க இப்படியே பழக்கப்பட்டு வந்துட்டாங்களா மிரட்டல் உருட்டல் இதெல்லாம் பண்ணி பண்ணி வந்துட்டாங்களா அதே மாதிரி நேத்தைக்கும் இதே மாதிரி பேசி பார்த்தாங்க எல்லாம் பண்ணாங்க அதே மாதிரி செந்தில் பாலாஜிக்கு இதுல வந்து ரெண்டு விஷயம் நடந்துச்சு கரூர்ல போய் அவங்க சகோதரர் அசோக் குமார் இன்னும் நிறைய சொந்த சொந்தக்காரங்க நண்பர்கள் பைனான்சியர் வீடுகள் எல்லாம் ரைடு நடத்தும் போது அங்கே ஒரு பெரிய ஏதாவது கேள்விக்கூத்தம் பண்ணாங்க திமுக குண்டர்களை வச்சு அந்த காயத்ரி அந்த அம்மா அந்த அம்மா பேரு அந்த அதிகாரிக்கு பேரு அவங்களுக்கு எல்லாம் வந்து அவங்க கையையும் உடைச்சாங்க அவங்க காரையும் உடைச்சாங்க எல்லாம் பண்ணாங்க காவல்துறை கண்டுகளை வந்து இருந்து வேடிக்கை பார்த்துட்டு செல்போன்ல கேம் விளையாடிட்டு இருந்தார் இன்ஸ்பெக்டர் இதெல்லாம் வீடியோவில் வெளியே வந்து நம்ம பார்த்தோம் அதெல்லாம் ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்கணும் அவங்களுக்கு வந்து கைது பண்ணக்கூடிய அதிகாரம் கிடையாது ஆனா இதெல்லாம் பண்ணலாம் இதை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் அதே சமயத்துல ஒரு ஒரு வருமான வரித்துறை அதிகாரிகளை இந்த மாதிரி ஒரு பத்தம்பது குண்டர்களுக்கு நீங்க வந்து பிரியாணியும் கோட்டரம் வாங்கி கொடுத்து இந்த மாதிரி நீங்க வந்து அவங்கள சீர்குலை நிலை குலைய செய்ய முடியும்னா அந்த நிறுவனம் எப்படி செயல்படும் அந்த வருமான வரித்துறை நிர்வாகிகள் எப்படி செயல்படுவாங்க அந்த அமைப்புக்கு மேல மக்களுக்கு என்ன மரியாதை வரும் அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த அதிகாரிகளுக்கே பாதுகாப்பு போது அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் இது டெல்லி மட்டத்துல பெரிய அளவுல இத பத்தி அவங்க யோசிச்சிருப்பாங்க இன்னொன்னு இவங்க வந்து அவ்வளவு ஆதாரங்களையும் எடுத்துட்டு போயிருக்காங்க எல்லாமே பண பரிமாற்றம் சம்பந்தப்பட்டது முறைகேடாக பண பரிமாற்றம் செய்த விஷயங்கள் அப்ப இது முதலமைச்சர் நம்ம இருக்கன்னு சொல்லுங்க முதலமைச்சருக்கு நெருக்கமான விடது செந்தில் பாலாஜி அவர்கள் தான் ஏன்னா இவர் வந்து இவரு தான் அவங்களுக்கு வந்து கொள்ளையடிக்கிற பணத்தை எல்லாம் நேரடியா கொண்டு கொடுக்குறாரு அதை எங்க எங்க கொடுக்கணுமோ அங்க கூட சேர்க்கிறாரு அப்பா இவரு முதலமைச்சருக்கு அட இதய மாதிரி இருக்காரு இல்லைன்னா எதுக்குங்க திமுக அண்ணாதிமுகல இருந்து வந்தவருக்கு எதுக்கு இந்த அமைச்சர் பத்தியை கொடுத்து இவ்வளவு நெருக்கமையா வைக்கணும் கொள்ளை அடிக்கல எப்படி அடிக்கணுமோ அதான் பண்ணுவாரு கருணாநிதி அவர்களுடைய அந்த விஞ்ஞான ஊழலை மிஞ்சக்கூடிய அளவுல இவர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அடிச்சு தாராரு அதனால வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் வச்சாங்க இப்ப அது வந்து சிக்கல்ல மாட்டிச்சு இப்ப வந்து இது முதலமைச்சருக்கே ஒரு நெருக்கடியை கொடுக்குற விதமா தான் இது போய் சேர போகுது ஏன்னா அந்த எல்லாம் எங்க போச்சு மகன் மருமகன் சபரிசனுக்கும் மருமகன் சாரி சபரிசனுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து அந்த பணம் அவ்வளவுமே போயிருக்கு கொள்ளையடிச்ச பணங்கள் எல்லாம் இப்ப அதனுடைய டாக்குமெண்ட் எல்லாம் இப்போ நிறைய சிக்கிருக்கும் இன்னும் சிக்கிருக்கும் சரி இதனால இப்ப அவரை பண்றாங்க பண்ணும்போது அங்க இருக்கனவே இதெல்லாம் பண்ணாங்களா இங்க வரும்போது துணை ராணுவ படையோட வந்து நதி சென்னையில இறங்கிட்டாங்க கிட்டத்தட்ட இவருக்கு வீடு சம்மந்தப்பட்ட ஒரு ஏழு எட்டு இடத்துல மூணு வீடு சென்னையில அது போக ஒரு எட்டு இடங்கள் கரூர்லயும் ஒரு எட்டு இடத்துல இதெல்லாம் பண்ணாங்க ரைடு பண்ணாங்க அதில் கிடைச்ச ஆதாரங்கள் எல்லாம் மேற்கெண்டு கிடைக்க வேண்டிய ஆதாரம் எல்லாம் கிடைச்சிட்டு எல்லாம் எடுத்தாங்க எடுத்துட்டு கடைசியில் நைட்டு வந்துச்சு நைட் வரும்போது ஏற்கனவே பகலே தெரியும் இது வந்து கைது நடவடிக்கை தான் அப்படின்ட்டு கூடுதல் ராணுவத்தையும் கொண்டு இறக்குனாங்க துணை ராணுவ படையை கூடுதலாகவும் படைகளை கொண்டு இறக்குனாங்க பசுமை வழி சாலையில் உள்ள செந்தில் பாலாஜியினுடைய அரசு இல்லத்துல வச்சு அவரை ஏற்கனவே வெளியே வாக்கிங் போனவரை கூட்டிட்டு வந்துட்டாங்க அவர் வந்து வீராப்பா பேசினாரு நான் வந்து அதிகாரிகளுக்கு முழு ஒத்துழைப்பு நான் கொடுக்க போறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு ஏற்கனவே அவரு அதெல்லாம் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அவங்க வந்து ஆஹ் சொல்லிட்டாங்க அவங்களுடைய வேலைக்காரன் மூலமா எல்லாமே சொல்லிட்டாங்க காத்திருக்குன்னு சொல்லிட்டாங்க அதனால அந்த இடைவெளியில் இதெல்லாம் சொல்லி வாய்ச்சாவது விட்டுட்டு போனாரு போய் உட்கார வச்சாங்க உட்கார வச்சு நைட்டு வரைக்கும் எல்லாம் நடங்க எல்லாம் நடந்துச்சு இப்போ ஆதாரங்கள் போதுமானதா கிடைச்சி போச்சு இப்போ கைது பண்ணணும் கைது பண்ணுறதுக்கு வந்து சாஸ்திரி பவனில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்துக்கு அதாவது அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு கொண்டு போனோம் நிங்கப்பாங்க அப்ப கொண்டு போறதுக்கு முன்னாடி என்ன கைது பண்ண போறான்னு தெரிஞ்ச உடனே எனக்கு நெஞ்சு வலிக்குன்னார் கொண்டு போய் அங்கே போய் வச்ச பிறகுதான் அங்கே போன உடனே நெஞ்சு வலிக்கே நெஞ்சு வலிக்குன்னா ரைட்டு உடனே ஆஸ்பத்திரி போய் இதான் நம்ம காலங்காலமா படத்துல இதான வச்சிருக்கோம் அரசியல்வாதிகளுக்கு வந்து இந்த கைது நடவடிக்கை வந்தோன்னு நெஞ்சு வலி இந்த வலி அஞ்ச அந்த வலி இந்த வலி எல்லா வழியும் வந்துடும் நேரே உடனே அந்த இது ஓமுந்தூரார் அரசு மருத்துவமனையில கொண்டு போய் அட்மிட் பண்ணி அந்த மருத்துவமனையை இப்ப துணை ராணுவப்படை அதுக்கு கட்டுப்பாட்டுல எடுத்துட்டாங்க எடுத்துட்டு கட்டுப்பாட்டுல இப்ப வச்சிருக்காங்க அங்க இப்ப யாரும் போக முடியாது போனாலும் இவங்களுடைய மீறி போக முடியாது அங்க போனா கூட இவங்க இருப்பாங்க இன்னொன்னு எய்ம்ஸ்லோட டாக்டர் வர வச்சிருப்பாங்க அவங்க அவங்கதான் வந்து பாப்பாங்க செக் பண்ணுவாங்க இங்க இருக்கனே செக் பண்ணிட்டாங்க எல்லாம் நார்மலா தான் இருக்குன்னு சொல்லிவிட்டாங்க ஏன்னா இது வழக்கமானது தானே நார்மலா தானே இருக்கு அதெல்லாம் என்ன இருக்கு கைது பண்ணும்போது ஒரு நாடகம் நாடகம் இவங்களுக்கு புதுசு இல்லைல்ல இப்ப கருணாநிதி முதல கருணாநதியை வந்து கைது பண்ணாங்க ஜெயலலிதா முதலமைச்சரா இருக்கும்போது அவருக்கு மேல நடவடிக்கை எடுத்தாங்க மத்தியில வந்து ஆட்சியில இவங்க பங்கெல்லாம் எடுத்திருந்தாங்க மத்திய வாஜ்பாய் ஆட்சியில இவங்க பங்கு எடுத்திருந்தாங்க முரசொலி எல்லாம் மத்திய அமைச்சரா இருந்தாரு அந்த நேரத்துல கருணாநிதி காலையில போய் வீட்டுல கைது பண்ண போறாங்க ஆஹ் எவ்வளோ எவ்வளோ என்ன கொல்லியாவிளையே கொல்லியாவிளே இப்படிப்பட்ட ஒரு பெரிய டிராமா பண்ண ஒரு குரூப்பு தானே இது அவங்களே புதுசா என்னத்தை கத்துக்க விடுங்க அதே பார்மலா இவரும் வந்து எனக்கு நெஞ்சு வரையும் ஐயோ நீ கதற ஆரம்பிச்சிட்டாரு கத்த ஆரம்பிச்சிட்டாரு காதை எட்டி காரை எட்டி காரை டோரை எட்டி மிதிக்க ஆரம்பிச்சாரு எல்லா டிராமாவும் பண்ணி முடிச்சாரு இரு மகனே வச்சுட்டாங்க ஏன்னா உறுதி ஆயிட்டு அவருக்கே தெரியுது நம்மளை வந்து கண்டிப்பாக நிச்சயமாக கைது பண்ணிவிடுவாங்கிறது அழுத்தம் திருத்தமாக தெரிஞ்சனாலதான் இனிமே இதுக்கு மேல ஒண்ணும் தப்ப முடியாதுங்கிறதுல அவர் வந்து இதெல்லாம் டிராமா எல்லாம் பண்ணாரு இது சின்ன டிராமா தானே இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கைகள் வேற அனைவரும் மத்தியானத்துக்குள்ளால இவர் தூக்கிட்டு டெல்லி கொண்டு போக வாய்ப்பு கண்டிப்பா கொண்டு போயிருவாங்க இதுக்கு மேல தப்ப முடியாது இதுல எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் அடிஷனல் இது வந்து இயல்பா நடந்த ஒரு விஷயம் தான் கூடுதலாக ஒரு தகவல் என்னுடைய பார்வையில நான் வந்து சொல்லணும் இது அமித்ஷா ரெண்டு நாளைக்கு முன்னாடி சென்னை டெல்லி சென்னைக்கு வந்தார் நைட் ஒன்பதரை மணிக்கு வந்தார் ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி வெளியே வந்தார் வந்தவருக்கு வந்து நீங்க என்ன வரவேற்பு கொடுத்தீங்க மின்தடையை ஏற்படுத்தினீங்க மின்தடை யாரு அமைச்சர் அந்த துறைக்கு செந்தில் பாலாஜி சாராய் அமைச்சர் தான் இந்த துறைக்கும் அவரு அமைச்சர் தான் மின்சாரத்துறைக்கும் செந்தில் பாலாஜி தான் அமைச்சர் அவர் என்ன பண்ணாரு மின் தடை ஏற்படுத்தி நாப்பத்தொன்பது நிமிஷம் மவுண்ட் ரோட்ல அதாவது மீ விமான விமான நிலைய மீனம்பாக்கத்துல இருந்து வரக்கூடிய மவுண்ட் ரோட்ல அந்த ரோட்ல மெயின் ரோடு வேற நாற்பத்தி ஒன்பது நிமிஷம் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டார் அவர் வந்து அமித்ஷாவுக்கு வந்து ஒரு பயத்தை காணிக்கிறாங்களா யாரு செந்தில் பாலாஜி எங்க திராவிட மாடல் அரசாங்கம் வந்து அமித்ஷாவுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துறாங்களா இதுல கொஞ்சம் ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு அமித்ஷா அவர்கள் வந்து மோடியை விட அதிகமான திரட்டு உள்ள ஒரு மத்திய அமைச்சர் மிகப்பெரிய த்ரெட்ல அவர் இருக்கார் அப்படிப்பட்ட ஒரு அது இன்னும் உயர்மட்ட ரொம்ப ரொம்ப உச்சபட்ச பாதுகாப்புல அவர் இருந்துட்டு இருக்காரு அவரு வரும்போது நீங்க மின்தடை ஏற்படுத்தினீங்கன்னா இந்த முஸ்லீம் பயங்கரவாதியவாத கும்பல்களுக்கு அது என்ன மாதிரியான சமிஞ்சைய கொடுக்கும் அவங்களுக்கு வந்து அவர் அட்டாக் பண்றதுக்கோ அவருக்கு மேல தாக்குதல் நடத்துக்கோ ஒரு எளிமையான ஒரு வழியை நீங்க உருவாக்கி கொடுக்குறீங்க அப்படித்தானே அப்ப இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு இந்த நாட்டினுடைய முக்கியமான அமைச்சர்களுக்கு மேல உள்ள பாதுகாப்புல உங்களுக்கு அக்கறை இல்லை அவங்கள வந்து நான் அச்சுறுத்துறேங்கிற மாதிரி நீங்க நினைச்சீங்க காஷ்மீரை இடது கையால் அப்படி தட்டி விட்டுட்டு போன மனுஷன் தான் அமித்ஷா அவர்கள் இவ்வளவு வருஷமா கடந்து இழுத்துட்டு அந்த பிரச்சனை காஷ்மீர்னா அது சர்வதேச முஸ்லீம் பயங்கரவாதிகளுடைய கூடாரமா உருவாக்கி வச்சிருந்தாங்க அப்படிப்பட்ட அந்த பயங்கரவாதிகளுக்கே சிம்ம சொப்பனமா இருந்து டக்குன்னு தட்டி விட்டு ஆர்டிகல் த்ரீ செவன்டி அப்படியே தூக்கினாரு அப்படியே காஷ்மீரை ரெண்டா உடைச்சு லடாக் தனி காஷ்மீர் தனி போயிட்டு போய் ராசாணி அனுப்பிட்டாரு இன்னைக்கு வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்ல காஷ்மீர் பயங்கரவாதிகளே கண்ணுல விரல விட்டு ஆடினவர் அமித்ஷா அவருக்கு நீங்க பூச்சாண்டி காணிக்கிறீங்க அப்படி கூட தெரியாம சாமி ஆடுனாங்க அவரு அவருக்கு இதையும் காணிப்பாருல காணிக்கணும்ல ஏதாவது எல்லாரும் எல்லாரும் வந்து மோடி மாதிரியே கொஞ்சம் இரக்க சிந்தனை மன்னிச்சு விடக்கூடியது அப்படி எல்லாரும் இருக்க மாட்டாங்கல்ல இதுவும் ஒரு காரணமா இருக்கணும்னு தான் கண்டிப்பா நான் நம்புறேன் பாருங்க அவர் வந்துட்டு போனா ரெண்டு நாளையில டாக்கனி அடுத்த கட்ட நடவடிக்கை ஏற்கனவே நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க அந்த நடவடிக்கையில அடுத்து இறக்கி விட்டாரு முடிச்சு அடிச்சு பாருங்க ஒண்ணுக்கு இருந்திருக்காருங்க ஒண்ணுக்கு இருந்திருக்காரு செந்தில் பாலாஜி ஒண்ணுக்கு இருந்து அந்த வீடியோ அந்த இது வைரல் ஆயிட்டு இருக்கு அந்த போட்டோ அவருக்கு அவருக்கு ஒண்ணுக்கு இருந்துட்டார் இவ்வளவுதான் அவங்க திராணி தெம்பெல்லாம் எதுக்கு இந்த வீராப்பு இதுல ஒரு முக்கியமான விஷயத்த பாக்கணுங்க பொன்முடியில இருந்து ஆரம்பிச்சு உதயநிதி ஸ்டாலின்ல இருந்து ஆரம்பிச்சு அப்புறம் வந்து சேகர் பாபுல இருந்து ஆரம்பிச்சு ஒரே வார்த்தை அவர் மட்டும் இல்லைங்க அகில இந்திய லெவல்ல ஒரு கிட் உடனே எல்லாத்துக்கும் சொல்லி உடனே அங்க இருந்து மம்தா பானர்ஜி வங்கத்தில இருந்து பேசுறாங்க இங்க இருந்து மல்லிகார்ஜுன காருக்கு உடனே அறிக்கை விடுறாரு அது வந்து 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 நீங்க இது இது பண்ணிட்டீங்க பழி வாங்கும் நடவடிக்கை ஆச்சர பூஜை எல்லாம் சொல்றாங்க கூட ஒரே ஒரு நபர் கூட செந்தில் பாலாஜி தப்பு செய்தவர் அல்ல அவர் ஒரு யோக்கிய சிகாமணி அவர் எந்த தவறும் செய்யல அப்படின்னு ஒருத்தம் கூட சொல்லலைங்க இது வரைக்கும் சொல்லல இந்த இடத்துல நீங்க பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்து எடுத்திருந்தா கண்டிப்பா சொல்லுவாங்க இந்த ஆளு வந்து காசுக்கு ஆசைப்பட மாட்டாரு அவர் வந்து கண்டிப்பா இந்த இந்த மாதிரி எல்லாம் ஊழல் எல்லாம் பண்ண மாட்டாரு அது கண்டிப்பா ஏன்னா அவருக்கு நிறைய சொத்து இருக்கு சொத்து எப்படி வந்ததுங்கிறது வேணா வேற கதையா இருக்கலாம் ஆனா இந்த மனுஷன் வந்து இந்த மாதிரிப்பட்ட வேலையெல்லாம் இவர் செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாங்க பேசிருப்பாங்க ஆனா இங்க என்ன பேசிட்டு இருக்காங்க மனித உரிமையை மீறிவிட்டார்கள் என்ன மீறினாங்க ஆர் எஸ் பாரதிய உள்ள உடலியா இந்த கேட்டு ஓட்ட வழியா உள்ள பார்த்துட்டு வச்சாங்கல்ல நீங்க பெரிய பருப்பாச்ச பண்ண வேண்டியது கரூர்ல போய் நீங்க வந்து அந்த அதிகாரிகளெல்லாம் அடிச்சீங்கல்ல கையெல்லாம் உடைச்சிங்கல்ல இங்க நெஞ்ச நிவர்த்திட்டு போக வேண்டியதானே துப்பாக்கி போட்டு தள்ளிருப்பாங்க நேத்துக்கு போயிருக்க வேண்டியது தானே பெரிய வீர சூரன் தானே சென்னை கோட்டை உங்க கையில தானே இருக்கு எம்எல்ஏ எம்பி எல்லாம் நீங்க தானே போயிருக்க வேண்டியதானே நேத்திக்கு அவன் வாசல்ல நின்னு சேர் போட்டு உட்காரதுன்னு முடிஞ்சோம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் காத்திருந்தேன் எனக்கு வந்து உள்ள இருந்து எந்த தகவல் எதுக்கு சொல்லணும் உங்களுக்கு உங்களுக்கு எதுக்கு சொல்லணும் சட்டப்படி அவங்க வேலையை அவங்க பாத்துட்டு இருக்காங்க நீங்க பெரிய தான் பெரிய அப்பா டக்கர்னு சொல்லிட்டு போனீங்க முடிஞ்சு போச்சு இப்ப கைது ஜெயில கொண்டு ஜெயில அடைச்சிருவாங்க கண்டிப்பா கழுது இங்கிறது கண்டிப்பாக இதோட இது நிக்காரு இதுல முக்கியமான விஷயம் நான் சொல்ல வருது இதோட இது நிக்காரு இதுக்கு அடுத்த லெவல் வந்து இதுக்குள்ள யாரு இப்ப லாக் ஆக போறாங்கன்னா ஒன்னு சபரீசன் ஒன்னு வந்து உதயநிதி ஸ்டாலின் ரெண்டு பேரும் தான் இதுல வந்து பங்காளிகள் கொள்ளையடிச்ச படத்தை பங்கு வச்சதுல இவங்க ரெண்டு பேரும் தான் இருக்காங்க நிச்சயமா இவங்க ரெண்டு பேருக்கும் அடுத்த கட்டம் அங்கதான் போகும் சபரீசன் வீட்டுல ஏற்கனவே கழிந்த ஆட்சியிலேயே லாஸ்ட்ல வந்து ரைட் எல்லாம் பண்ணாங்க இப்ப அது ஏற்கனவே அதுலேயே நிறைய ஆதாரம் உண்டு இப்ப சமீபத்துல சில இந்த ஜி ஸ்கொயர்ல நடந்த ரைடு கடலாம் கூட பல ஆதாரங்கள் சிக்கி இருக்கு அமலாக்கத்துறை உள்ள இறங்கிச்சுன்னா மறுபடியும் அவங்களும் கைது வாங்க அப்புறம் என்ன பழி வாங்கும் நடவடிக்கை பழி வாங்கும் நடவடிக்கை பழி வாங்கும் நடவடிக்கை தான் இப்ப என்ன பண்ண போறிய யோகே நீங்க சொல்லுங்க தப்பே பண்ணலன்னு நாங்க சொல்லுங்க நாங்க எந்த தப்பும் பண்ணல எங்க மேல நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க நீங்க ஒருத்தம் கூட நம்ம பண்ண அவ்வளவு ஃப்ராடு அவ்வளவு ஏமாத்து வேலை தாஸ்மார்க்கல பத்து ரூபாய் அதிகங்கிறது ஒவ்வொரு குடிமகனுக்கும் தெரியும் நல்லா தெரியும் ஒவ்வொரு குடிகாரனுக்கும் அழகா தெரியும் எல்லாருமே சொல்றேன் வீடியோ எடுத்து போட்டுட்டே இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அதை தானே பண்ணிட்டு இருக்கீங்க அப்புறம் என்ன யோகே சிகமணி மாதிரி அவ்வளவு கமிஷன் எதுக்கும் பில் கிடையாது ஏங்க அந்த சாதாரண நுங்கு விற்கிறவன் வந்து ஜி இது வச்சிருக்கான் ஜிபே இருக்கு பார் போட வச்சிருக்கான் நீங்க இதுல வந்து பணத்தை இல்லை ஜிபே போட்டு போங்கன்னு சொல்றான் யூபிஐ டிரான்சாக்சன்ல அவன் இருக்கான் ஆனா அந்த தமிழ்நாடு டாஸ்மார்க் மட்டும் அதுக்குள்ள வரமாட்டாங்குது கொடுக்க வேண்டியது தானே அப்ப எல்லாம் அக்கௌண்ட் ஆயிரும் அப்ப நீங்க கொள்ளையடிக்க முடியாது அதுதானே பெரிய இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இவங்க ஒரு பெரிய இதை வச்சிருந்தாங்க என்ன அப்படின்னா இந்த ரெண்டாயிரம் ரூபாய் தாள வந்து நோட்டை வந்து நிப்பாட்டின உடனே இப்ப வந்து அதை மாத்துறதுக்கு இவங்க கொள்ளையடிச்சு வச்சிருக்கீங்களா ரெண்டாயிரம் ரூபாய் வச்சுக்கிட்டாங்க அடுத்த எலக்ஷனுக்கு நம்ம சப்ளை பண்றதுக்கு இன்னும் வருங்காலத்துல பண்ணிடலான்னு பெருசாக நினைச்சிட்டு வச்சிருந்தாங்களா அது என்ன ஆயிப்போச்சு போச்சு துரதிருஷ்டவசமாக இவர் வந்து அதை டாஸ்மார்க் மூலமா அதிகாரி சொல்றாரு நாளைல இருந்து ரெண்டாயிரம் ரூபா நாட்டுவா வாங்க மாட்டான்ட்டு முந்தி அடிச்சு இவர் வந்து சொல்றாரு செந்தில் பாலாஜி இல்ல 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 நாங்க வாங்க இப்ப வந்து அது எதுவுமே மாத்த முடியல அது முப்பதாயிரம் கோடி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் முப்பதாயிரம் கோடி இருக்கா ஒரு வருஷத்துல வந்தது முப்பதாயிரம் கோடினா ரெண்டு வருஷத்துல அறுபதாயிரம் கோடி தாண்டி இருக்கணும் அது அறுபதாயிரம் கோடி இருக்கா எண்பதாயிரம் கோடி இருக்கான்னு தெரியாது அந்த பணம் அவ்வளவும் இப்ப கட்டமனா போகுது கரையாதுங்க போகுது அது எதுக்கு யூஸ் இல்லாம போகுது ஏன்னா அதை வந்து மாத்த முடியாது நம்ம எப்படி மாத்துவீங்க ஏற்கனவே சிபிஐ வந்து கண்காணிக்கணும்னு சொல்லி ரிசர்வ் பேங்க் சொல்லிட்டு இப்ப அந்த லட்சணத்துல இப்ப வந்து அது ரொம்ப அடுத்த அழுத்தமா உள்ள போயிட்டு இவர் வேற இப்ப லாக் ஆகி நிக்கிறாரு இதுக்கு மேலேயும் இது தொடரும் இந்த ரைடுகள் எல்லாம் கண்டிப்பா இன்னும் நிறைய பேர் மாட்டுவாங்க இதுல இன்னொரு வரிசையில உள்ளவங்களும் மாட்டுவாங்க இல்ல முக்கியமா ஒரு விஷயத்த பாக்கணும் இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து அண்ணா நகர் ரமேஷ் அப்புறம் வந்து சாதிக் பாட்ஷா இவங்களுடைய மரணம் இவங்களுடைய இறுதி முடிவு என்ன அப்படிங்கறத இந்த இடத்துல யோசிக்கணும் இந்த கோபாலபுரம் குடும்பம் அதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருதுன்னா எவனா இருந்தாலும் அவங்க போட்டி தள்ளிடுவாங்க அப்படித்தானே வரலாறு இருக்கு இல்லைனா யாரும் சொல்ல முடியாது அப்படி இல்லைன்னா நீங்க வேணா உங்க கூட இருக்க வைக்க விட்ட கேளுங்க அவரே உங்களுக்கு சொல்லுவார் இல்லை உள்ள ஆவணங்கள்லாம் அவட்ட நிறைய வச்சிருக்காரு ஆதாரங்கள்லாம் வச்சிருக்காரு அவரே சொல்லுவார் அப்போ அதே மாதிரி செந்தில் பாலாஜிக்கு ஒரு நிலமை வந்துடக்கூடாது செந்தில் பாலாஜி இவங்க வந்து உள்ள வழி ஏன்னா இப்ப முதலமைச்சரே மாட்ட போறாரு இதுல செந்தில் பாலாஜி சிக்கிட்டாருன்னா அடுத்து முதலமைச்சர் சிக்குவாரு அதனால இல்ல உண்மை ஏன்னா அவர் தானே நேரடியா இருக்காரு முதலமைச்சருக்கு மனைவி துர்க்காவும் இல்ல மாற்றுவாங்க இந்த அளவுக்கு உள்ள நெருங்கி போய் நிக்குது அப்ப இவங்க எல்லாம் இதை மாற்றல மாட்டேன்னா இவருக்கு என்ன வேணாலும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத சூழ்நிலையை உருவாக்குவாங்க இவங்க கடந்த கால வரலாறு அதுதான் சொல்லுது நல்ல இவர் வந்து ரொம்ப பாதுகாப்பா திகார் ஜெயில இருக்கிறது நல்லது அப்படிங்கறத என்னுடைய கருத்து உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி உண்மை உறக்க சொன்ன தங்களுக்கு நாரதர் மீடியா சார்பாக மிக்க நன்றி நன்றி விஜய் நன்றி நாரதர் மீடியா நேயர்களுக்கும் விஜய் சின்னசாமி அவர்களுக்கும் எனக்கு பணிவான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்